வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்ருக்கு. திருமலா, லேட்டஸ்ட் ஆன்லைன் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, விர்ச்சுவல் சேவாதர்ஷன், அதாவது 500 ரூபீஸ் விர்ச்சுவல் சேவாதர்ஷன் வந்து இந்த ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம், ஓகேங்களா? ஸோ இந்த 2 மாதத்துக்கு சம்மந்தப்பட்டு இந்த மே மாதம் 22ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் 500 ரூபீஸ் விர்ச்சுவல் சேவாதர்ஷன்ன்றது நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஆன்லைனில் ஒரு வாட்டி இப்போ கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரொசீஜர் இதில் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு சேவா செலக்ட் பண்ணிக்கிட்டு சேவா புக் பண்ணணும், பேமெண்ட் பண்ணி வச்சிடணும், ஓகேங்களா? அப்புறம் தர்ஷன டிக்கெட்டுன்றது புக் பண்ணணும். நீங்கள் யாராவது 500 ரூபீஸ் தர்ஷன டிக்கெட் இப்போ புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ 22ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, அன்றைக்கி புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பேமெண்ட் கூட பண்ணி வச்சிடலாம், ஓகேங்களா? ஏதாவது ஒரு சேவா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது திருப்பதி பாலாஜி .ap.gov.in வெப்சைட் போங்க. அதில் வந்து விர்ச்சுவல் சேவா என்ற ஆப்ஷன் காட்டும் பாருங்கள். அந்த விர்ச்சுவல் சேவா டச் பண்ணிங்கன்னா, ஓல்டு வெப்சைட் இருக்குல்ல, அந்த டிசைனிங்கை ஹோம் பேஜோட இன்டர்னல் டிசைன்ன்றது ஓல்டு பேஜுக்கு போகும், ஓகேங்களா? ஸோ அந்த ஓல்டு பேஜில் வந்து திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும், லாகின் பண்ண சொல்லும், ஓகேங்களா? லாகின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து ஆன்லைன் சேவான்ற ஆப்ஷன் இருக்குது, ஓகேங்களா? இது அந்த ஓல்டு இன்டர்ஃபேஸ் டிசைனில் அந்த ஆன்லைன் சேவா டச் பண்ணிங்கன்னா, ஸ்ரீவாரி டெம்பிள் திருமலான்னு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. அதில் வந்து செலக்ட் சேவா என்ற ஆப்ஷனில் ஏதாவது ஒரு சேவா டச் பண்ணிக்கோங்க. நம்மள வந்து சேவாவுக்கு வந்து டைரெக்டாக அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால் ஏதாவது ஒரு சேவா டச் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலரில் டேட்ஸ் காட்டும், அதெல்லாம் சேவா அவைலபிலிட்டி, அதெல்லாம் அதை டச் பண்ணி ஏதாவது ஒரு சேவாவுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு செக் அவைலபிலிட்டி ஆஃப் தர்ஷன் இருக்கும். அது வந்து தர்ஷனத்துக்கு அவைலபிலிட்டின்றது இருக்குமான்னு செக் பண்ணுறதுக்காக. அது இப்போ எப்படியும் தர்ஷனத்துக்கு நம்மளுக்கு வந்து 22ஆம் தேதி தானே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் க்ரீன் கலரில் இருக்கிற சேவாவில் ஏதாவது ஒன்று பேமெண்ட்டு பண்ணுறதுக்காக சேவா செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம 500 ரூபீஸ்ன்றது பேமெண்ட் பண்ணி வச்சிட்டோம்னா, ஈச் டிக்கெட்டுக்கு அவங்க வந்து 22ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல மத்தியானம் 3 மணிக்கு, அன்றைக்கி நம்ம டைரெக்டாக தர்ஷன டிக்கெட் புக் பண்ணிடலாம் சிம்பிளாக, ஓகேங்களா? இப்படி உங்களுக்கு அப்படியே லிங்க் காட்டும், நீங்கள் பேமெண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தர்ஷன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்கன்னு லிங்க் காட்டும். அப்படியே உங்களுக்கு லிங்க் காட்டலனாலும் டென்ஷன் பட தேவையில்லை. நம்ம டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு விர்ச்சுவல் சேவா தர்ஷன் டச் பண்ணோம்னா அங்கே லிங்க் இருக்கும், அங்கேருந்து தர்ஷனம் டிக்கெட்டு புக் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் சிம்பிள் ப்ரொசீஜர். இது நீங்கள் 22ஆம் தேதி புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. நீங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஸ்டடி பண்ணி பண்ணலாம். ஸோ ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம், இது 2 மாதத்துக்கு சம்மந்தப்பட்ட விர்ச்சுவல் சேவா 500 ரூபீஸ் தர்ஷன்ன்றது இந்த மே மாதம் 22ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.